ஸ்ரீ சங்கராட்டி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 5/7/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும். இன்றைய தினம் குரோதி வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிறை அமாவாசை திதி. நாளைய தினம் அதிகாலை 4:27 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்விரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை 4:04 வரையில் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து புனர்பூசம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கி த்ருவம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்துருக்கா. கரணம் பார்த்தோம்னா இன்றைக்கி சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணமானது இருக்கிறது. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. ஆக இன்றைய தினம் முன்னோர் வழிபாடு செய்வதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:51, சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35, சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:13 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:21 முதல் 5:51 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் பகல் 10:37 முதல் மதியம் 12:13 வரையிலும், யமகண்டம் என்பது மாலை 3:24 முதல் 5 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 7:26 முதல் 9:02 வரையிலும் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா 1:38 கொடுத்துருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு மேற்கே சூலம் பகல் 10:57 வரைக்கும் இந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக வெள்ளம் தானம் கொடுத்துவிட்டு மேற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவர் வந்து பெயர் வெளியிட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியே கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நித்திய கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்து வரும் எனக்கு என் பிள்ளைகள் சார்த்தம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்கார். அதாவது என்ன கேட்டிருக்காருனா, நான் வந்து என்னென்ன என்னுடைய தர்மத்திற்கு என்ன சொல்லியிருக்கோ அந்த கர்மானுஷ்டானங்களை நான் சரிவர செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கர்ம வினைகள் மட்டுமே போறாதா நான் சொர்க்கலோகத்திற்கு செல்வதற்கு? என்னுடைய பிள்ளைகள் தான் எனக்கு பண்ணணுமா? அவா செய்வதன் மூலமாகத்தான் நான் வந்து சொர்க்கத்திற்கு செல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. முதல்ல அவருக்கு நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், என்னுடைய கர்ம வினைகள் மட்டுமே என்னுடைய நற்கதிக்கு போதாதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இல்லையா. உங்களுடைய பிள்ளைகளே உங்களுடைய கர்ம வினை தானே, அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்த கர்மாவினுடைய பலனாகத்தான் உங்களுடைய பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள். ஆக உங்களுடைய கர்ம வினைகள் வேறு, உங்கள் பிள்ளைகள் வேறு என்று நீங்கள் பிரித்து பார்க்கவே முடியாது. நீங்கள் நித்திய கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய தர்மத்தினை கடைபிடித்து வருகிறீர்கள். அதற்குரிய பலன் என்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இறந்த பிறகு அந்த சொர்க்கலோகத்திற்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு உங்களுடைய பிள்ளைகள்தான் உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் வந்து நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், நீங்கள் வந்து நான் தர்ம நெறிப்படி வாழ்பவன், எல்லோருக்கும் தேவையான உதவிகளை செய்து கொண்டிருப்பவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. இது போக உங்களுடைய கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றும் சொல்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக சொர்க்கத்திலே இடம் என்பது கிடைக்கும். அது ஓகே, ஆனால் அந்த சொர்க்கத்தினுடைய வாயிற் கதவு என்பது திறக்க வேண்டுமல்லவா? அங்கே உள்ள போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டுங்கிறது வேணுமல்லவா? நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செய்த அந்த கர்மானுஷ்டானங்களின் மூலமாக உங்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டேள். ஆனால் இங்கிருந்து பயணிப்பதற்கு அந்த இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுங்கிறது வேணும் இல்லையா? அதை யார் உங்களுக்கு ஏற்பாடு செய்து தர முடியும் என்று சொன்னால் உங்கள் பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் இல்லாமல் நிச்சயமாக உங்களால் இங்கிருந்து பயணிக்க முடியாது.
இதிலே எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. முதல்ல நீங்கள் கேட்டிருக்கிற அந்த கேள்வி உங்களுடைய கடிதத்தில் பார்த்தோம்னா, நான் எனது அப்படிங்கிற வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கிறது. சொர்க்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த நான் எனது அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை விட்டே வெளியில் வந்துடணும். இது நான் தான் செய்கிறேன், நான் நித்திய கர்மானுஷ்டானங்களை சரிவர செய்து கொண்டிருக்கிறேன், எனது வினைகள் மட்டும் போதாதா அப்படின்னு நீங்கள் கேட்டுருக்கும் பொழுதே இங்கிருந்தே நிறைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. நான் எனது என்பதனை விட்டொழியுங்கள், எல்லாமே இறைவன்தான், இறைவன்தான் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறான், எல்லாம் அவன் செயல் என்கின்ற எண்ணத்திற்குள்ளாக வந்து விடுங்கள். பிள்ளைகள் இல்லாமல், அதாவது இன்னைக்கே அமாவாசை நாள்னு சொல்கிறோம், முன்னோர் வழிபாடு செய்ய மறக்காதீர்கள் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம், நம்ம இறந்த உடனே நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிட முடியாது, முதல்ல பித்ருலோகத்திலே சென்று இத்தனை காலம் வசிக்க வேண்டும் அப்படிங்கிற ரூல்லாம் இருக்கு இல்லையா. பித்ருலோகத்தில் பார்த்தோம்னா ஒரு மூணு சீட் இருக்குமா, வசு ருத்ர ஆதித்யன்னு சொல்லி மூணு சீட் இருக்கும். நம்ம எங்கே போய் இடம் பிடிப்போம் சொன்னால் அந்த வசு ரூபமாகத்தான் நாம் செல்வோம். அதாவது உங்களுடைய கொள்ளு பேரன் அவன் தன்னுடைய தந்தைக்கு சார்த்தம் செய்யும் பொழுது தான் உங்களால் அங்கிருந்து நகர முடியும் என்பதையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது அந்த நாலாவது தலைமுறைங்கிறது வர்றது இல்லையா, அவா வந்து சார்த்தம் பண்ணும் பொழுது, எள்ளு பேரன் வந்து அந்த கொள்ளு பேரனுக்கு சாதம் பண்ணும் பொழுது தான் நீங்கள் அங்கிருந்து நகர முடியும், ஆதித்ய ரூபத்திலிருந்து சொர்க்கலோகத்திற்கு செல்ல முடியும். அதுவரை இந்த பித்ருலோகத்திலே தான் வசிக்க முடியும். அந்த பித்ருலோகத்திலே வசிக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தாகத்தினை போக்குவதற்காகத்தான் அமாவாசை தர்ப்பணம் முதலியவற்றை செய்து வருகிறார்கள். இந்தந்த நாளில் அவளுக்கு தாகம்லாம் எடுக்கும், இந்த நாளில் பசி எடுக்குங்கிற மாதிரி தான் இந்த சார்த்தங்களை செய்கிறது, இந்த தர்ப்பணாதிகளை செய்கிறதெல்லாம் இதுக்காகத்தான் பண்ணுறா. ஆக அந்த பித்ருக்களினுடைய ஆசீர்வாதத்தோடு தான் அந்த குழந்தைகளும் நல்லபடியாக வளர முடியும். உங்களுடைய இறப்பிற்கு பிறகு உங்களுடைய பிள்ளை சரிவர தனது கடமையை செய்து முடித்தால் மட்டும்தான் உங்களால் சொர்க்கலோகத்திற்கு செல்ல முடியும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.